ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு டே வித் ஜுஹா. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான கேரளா ஸ்டைல் சிக்கன் மசாலா வீட்டிலையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கேரளா ஸ்டைல் சிக்கன் மசாலா நீங்கள் சிக்கன் கறி ஆகட்டும், சிக்கன் கிரேவி ஆகட்டும், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் மசாலா பண்ணுறதுக்காக எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே இந்த மாதிரி வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்காக நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அதாவது முழு மல்லி எடுத்திருக்கேன். இதை அடுப்பை வந்து நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ஆற வைக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கோம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணுறோம். இந்த மிளகையும் நல்லா வறுத்து அதையும் ஆறுறதுக்காக அந்த பிளேட்லேயே கொட்டி வச்சிடலாம். அடுத்தபடியாக ஜீரகம் 1/2 டீஸ்பூன். எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து தான் நம்ம எடுக்க போகிறோம். அடுத்து வெந்தயம் 1/2 டீஸ்பூன். இதில் எந்த பொருளுமே கரிஞ்சிராமல் ஜஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்தால் மட்டும் போதும். பாருங்கள், வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து பெருஞ்சீரகம் 2 டீஸ்பூன். இதையும் ஆட் பண்ணி வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது நம்ம பெருஞ்சீரகமெல்லாம் இப்படியே வறுத்தெடுக்கிறதுனால அதை தனியாக கறியில் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அரை டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பையும் வறுத்தெடுத்துக்கலாம். பட்டை 3 துண்டுகளாக்கி ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டார் அனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அர்னாசி பூ, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். இது பச்சரிசி, புழுங்கரிசி, எந்த அரிசினாலும் பரவாயில்ல. இந்த அரிசியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது நம்ம வைக்கிற கறியோ கிரேவியோ அதுக்கு கொஞ்சம் கொழகொழப்பு கிடைக்கிறதுக்காக தான். அடுத்து 1 கைப்பிடி அளவு கருகாப்பிலை. இந்த கருகாப்பிலை ஆட் பண்ணுறதுனால நம்ம கறி ரொம்பவே மணமாக நல்ல சுவையாக இருக்கும். அடுத்து மிளகாய் வத்தல் 1/12 வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்து இது ஜாதிபத்ரி பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜாதிக்காவை சுற்றி அப்படி பூ மாதிரி கவர் பண்ணியிருக்கோம், அந்த தான். அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பிரிஞ்சி இலை, இதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரையாக தான், ட்ரை லீவ்ஸ் தான் கிடச்சதுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். அப்போது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இலையெல்லாம் வாடி ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்லேயே ஆட் பண்ணி ஆற வைக்க போகிறோம்.
நம்ம வறுத்தெடுத்த இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பொடி நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை கண்ணாடி பாட்டில்லையோ போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். இதை 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இனிமே சிக்கன் கறி வைக்கும்போது மிளகாய் பொடி மல்லிப்பொடியும் இந்த சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.